கடந்த 2018 ஆண்டு கன்னட திரையுலகில் வெளியான கேஜிஎஃப் படத்துடைய முதல் பாகம் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே சக்க போடு போட்டிருக்கு. இந்த படத்தை பிரசாந்தில் இயக்கியிருந்த நிலையில் யாஷ் நடிகனாக நடிச்சிருப்பாரு. இதனைத் தொடர்ந்து முதல் பாகம் ஏற்படுத்திய தாக்கம் காரணமாகவே படத்துடைய இரண்டாம் பாகம் இப்போது வெளியாகி ரசல் மத்தியில பேராதரவை பெற்று வருது. அந்த வகையில கேஜிஎஃப் சாப்டர் 2 இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒம்போலோ பிலிம்ஸ் அப்படின்ற நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் விஜய் கிரகந்தூர் பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரித்திருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தை நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படம் கன்னடத்தில் மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு அனைத்து மொழிகளிலுமே ஏப்ரல் 14 தேதியான இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை தமிழகம் முழுவதுமே ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு வெளியிடுறாரு. இந்த படத்துல பாலிவுட் நடிகை சஞ்சய் தேத் முக்கிய வேடத்துல நடித்திருப்பதால ஹிந்தி திரையுலகில் ரசிகர்களை கவர்வதற்காக குறிப்பாக மும்பை மக்களை கவர்வதற்காக படக்குழுவினர் அந்த மாநகரத்தில் அமைந்திருக்கும் கார்னிவல் சினிமாஸ் அப்படின்ற திரைப்பட வளாகத்தில் 100 அடி உயரத்தில் படத்துடைய நாயகனான ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவர்களுடைய பிரம்மாண்ட கட் அவுட் ஒன்றை வச்சிருந்தாங்க. சோ ராக்கிங் ஸ்டார் யாஷுடைய பிரம்மாண்டமான கட்டோட்ட மும்பை வாசிகள் அண்ணாந்து பார்த்து வியக்கிறாங்க. அதன வீடியோவும் செல்ஃபியும் எடுத்து தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்களையும் அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த வீடியோவும் புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம தமிழிலும் இந்த படத்திற்கு ஒரு பிரம்மாண்ட ஓபனிங் கிடைச்சிருக்கு. சோ ரசிகர்கள் காட்சிகளும் போட்டிருக்காங்க. ஒரு டப்பிங் செய்யப்பட்ட படத்திற்கு தமிழகத்துல ரசிகர்கள் காட்சி போடுவது இதுவே முதன்முறை அப்படின்னு சொல்லப்பட்டது. அனைத்து ரசிகர்கள் காட்சியுமே ஹவுஸ்ஃபுல்லாகவும் ஆகியது. காலையில இருந்து படத்தை பார்த்த அனைத்து ரசிகர்களுமே படத்தை பற்றி பாசிட்டிவாக தான் கமெண்ட்டும் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம KGF-2க்கு இந்த அளவுக்கு ஒரு ஓபனிங் கிடைக்குமா அப்படின்னு இங்க இருக்கிற நடிகர்களுமே வாய்ப்பிழக்கும் அளவிற்கு படம் அமைஞ்சிருக்கு. படமும் வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்திருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட்டும் வந்திருக்கு. அதாவது நேத்து நம்ம விஜய் சாருடைய பீஸ்ட் படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் சாருடைய முதல் பேன் இண்டியன் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படமும் பல மொழிகள்ல ரிலீஸ் பண்ணாங்க. படம் ஒரு சில கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே தற்போது தமிழகத்துல 40 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுள்ளதாக தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. சோ இந்த வசூல் ரீசெண்டாக அஜித் நடிப்பில் வெளியான வலிமை பட வசூலை விட அதிகம் அப்படின்றதுனால இந்த தகவலை தற்போது தளபதி ரசிகர்கள் சமூக வலைதளங்களை கொண்டாடிட்டும் வராங்க. சரி ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.